ஹலோ கைஸ், இன்னைக்கு அட்வென்ச்சர் லைஃப்ல யாரை பத்தி பார்க்க போறோம்னா தம்ப்நெயில பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, கேப்டன் ஜிஆர் கோபிநாத் அவர்களை பத்தி தான் பேச போறோம். நீங்க நினைக்கலாம் அவர் தான் அவரை பத்தி நான் தகவலோட பல பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சூர்யா சார் அபர்ணா பாரம்பரியம் நடிப்புல வெளிவந்த சூரிய போட்டு திரைப்படத்துல முழு வாழ்க்கை சக்கரத்தை சொல்லியிருப்பாங்களே, அப்புறம் என்ன அவரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படித்தானே நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இருக்குங்க, அவரால் எழுதி வெளியிடப்பட்ட சிம்பிளிஃபை எ டெக்கன் ஒடிசின்ற நாவல்ல அவர் இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக உயர்ந்ததுக்கு என்ன காரணம்ன்றத வருங்கால இளைஞர் இளைஞருக்கு அவர் கடைபிடிச்ச 10 வழிமுறைகளை அந்த நாவல்ல சொல்லாம சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த 10 சுவாரஸ்யமான வழிமுறைகளை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 1, கனவு காணுங்கள். ஆனா அந்த கனவுல கூட ஓரவஞ்சனை இருக்கக்கூடாதான். அதாவது கனவு காணுங்கள், தொடர்ந்து பெரிய கனவுகளை காணுங்கள்னு சொல்றாரு. அப்பதான் உங்க கோலை அச்சீவ் பண்ண முடியுமா. செகண்ட் 1, நீங்க ஒரு 10,000 15,000 இல்ல 30,000 40,000 சம்பளம் வாங்குறீங்க. அந்த வேலை உங்களுக்கு நல்லா வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு அதே வேலையிலேயே தங்கி தேங்கி போயிடாதீங்க. உங்களால நிறைய சாதிக்க முடியும். உங்க நம்பிக்கையை வச்சு புதிய விஷயங்களை முயற்சி செய்ய முயலுங்கள்னு சொல்றாரு. தேர்ட் 1, நல்ல நண்பர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கன்றாரு. உங்கள் வாழ்க்கை பயணத்தை அவர்களின் துணையுடன் தொடருங்கள்ன்றாரு. நம்ம கேப்டன் டெக்கான்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நண்பர்களாகவும் அவருடைய வியாபார தொழில் பங்குதாரர்களாகவும் இருந்து வரவங்க பெரும்பாலும் ஆரம்ப காலத்துல அவர் கூட இந்திய ராணுவத்துல வேலை பார்த்த தோழர்கள் தானாமா. ஃபோர்த் 1, காலத்தை விரயம் செய்யாதீர்கள். இந்த வசனத்தை சூரியன் போட்டு திரைப்படத்துல சூர்யா சாரும் பேசியிருப்பாரு. ஃபிஃப்த் 1, புதிய தொடர்புகளையும் நண்பர்களையும் உருவாக்கிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல அந்த தொடர்புகளையும் நண்பர்களையும் பயன்படுத்த கூச்சப்படாதீங்க. அவர் தொழிலுக்கு தேவையான நிறைய விஷயங்களை அவர் உருவாக்கிக்கிட்ட அந்த தொடர்புகளின் மூலியமாவே அரசாங்கத்துக்கிட்ட நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கிறாரு நம்ம கேப்டன். சிக்ஸ்த் 1, குறுகிய மனப்பான்மை அறவே இருக்கக்கூடாதான். இப்படிப்பட்ட இவர் குணம்தான் அவர்கிட்ட டீல் பேச வரக்கூடிய பெரிய பெரிய திமிங்கலங்கள் டைனோசர்கள் ஏன் இதுல என்ன இருக்கு ஓப்பனாவே சொல்லலாமே, விஜய் மல்லையா அனில் அம்பானி இவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாராம். செவன்த் 1, பேசும் பேச்சில் தெளிவாகவும் கண்டிப்பாகவும் இருக்கணும். பாலில் போட்ட பொறி மாதிரி வள வள குற குறன்னு பேசுனீங்கன்னா உங்கள் கூட பழகிறதுக்கும் வணிகம் செய்யவும் யாரும் விரும்ப மாட்டாங்க. வியாபாரம் பண்ணும்போது அவர் நினைக்கிற விலை கிடைக்கலன்னா முகத்துக்கு முகம் நேருக்கு நேராக சாரி நீங்கள் போகலாம், எனக்கு உங்கள் கூட வியாபாரம் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட்னரை நோக்கி நகர்றத அவருடைய தனி ஸ்டைலாகவே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு நம்ம கேப்டன். எயித் 1, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை எப்பவும் யாருக்காகவும் சமாதானம் பண்ணிக்காதீங்க. ரொம்ப பிஸியாக இருந்தாலும் கோல்ஃப் ஃபிளாட் விளையாடுறதையும் ஊர் சுற்றுறதையும் நம்ம கேப்டன் என்னைக்கு நிறுத்தினதே இல்லையா. நைன்த் 1, உங்கள் குடும்பத்துக்கான நேரத்தை தவறாமல் ஒதுக்குங்க. எப்போலாம் நேரம் கிடைக்குதோ அப்போலாம் அவர் குடும்பத்தோட ஜாங்கில் சவாரி ரிசார்ட்னு பொழுதுபோக்கி இருக்கிறாரு. டென்த் 1, த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், என்னோட ஃபேவரட்டும் கூட. இந்த வழிமுறையை பற்றி என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். ஏழைப்பள்ளி ஆசிரியின் மகனை பிறந்து மிக பாதுகாப்பான இந்திய கேப்டன் ராணுவ பதவியை சில வருஷத்திலே உதவி தள்ளிட்டு கரடுமுரடான பாசன வசதியே இல்லாத மலையடிவாரத்து கீழே அரசு கொடுத்த நிலத்துல தனியார நின்று தோட்டம் போட்டது, 10 வருஷம் அந்த தோட்டத்தை மேம்படுத்த தனியோராக நின்று உழைச்சது, நிரந்தர வருமானமே இல்லாமல் திருமணம் பண்ணது, அனுபவமே இல்லாமல் உடுப்பி ஹோட்டல் ஆரம்பிச்சது, அனுபவமே இல்லாமல் தேர்தலில் போட்டி போட்டது, அனுபவமே இல்லாமல் என்ஃபீல்டு மோட்டார் ஏஜென்சி ஆரம்பிச்சது, அனுபவமே இல்லாமல் ஹெலிகாப்டர் கம்பெனி ஆரம்பிச்சது, சில வருஷத்திலேயே 3 ஏடிஆர் விமானத்தை விலக்கி வாங்கி விமான நிறுவனம் ஆரம்பிச்சது, அடுத்த சில வருஷத்திலேயே இந்திய அரசு விமான போக்குவரத்துலையும் மற்ற இந்திய விமான நிறுவனமும் அதிர்ற மாதிரி வெறும் 1 கோடிக்கு குறைவான பணத்தை வங்கி கணக்கில் வச்சுக்கிட்டு ஒரே தவணையில 60 விமானத்தை போயிங் நிறுவனத்தில் ஆர்டர் பண்ணது, அதே கிங் ஃபிஷர் நிறுவனத்து கூட 1,000 கோடி ரூபாய்க்கு அவரோட டெக்கான் ஏர்வேஸை விட்டுறது, விற்ற சூட்டோட ஹவாய் தீவுக்கு ஓய்வெடுக்க போகாமல் மறுபடியும் டெக்கான் 360 லாஜிஸ்டிக் நிறுவனத்தை நாக்பூரில் தலைமையகமாக வச்சு இப்போ அதை நடத்தி வந்துக்கிட்டு இருக்காருங்க. சொல்கிற எனக்கே தலை சுத்துதுங்க. அந்த வாழ்க்கையை வளர்ந்தப்போ அவருக்கு உண்மையிலேயே பெருங்கனவு கொண்ட மனிதர்கள் மட்டுமே தான் இது சாத்தியப்படும். ஸோ 10வது வழிமுறை அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய பெரிய ரிஸ்க் எடுத்தால் மட்டுமே தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெரிய பெரிய உயரங்களை தொட முடியும்னு நீங்கள் நம்பணும்னு சொல்கிறாரு. ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக சாதிப்பாங்கன்னு சொல்கிறாரு. இன்றைய கால யங்ஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய கேப்டன் ஜிஆர் கோபிநாத் அவர்களுக்கு ஒரு பிக் சல்யூட் சார். ஸோ சூரியனை போட்டு ஃபேன்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி அட்வென்ச்சரஸ் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை பற்றின தகவல்களோட நான் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். பை.